முதல் 13 அதிகாரம் உயிர், உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு பற்றி பேசினார். அது முக்கியமானது. முதல் அதிகாரம் பஞ்சகோஷம், 5 உரைகளோடு நாம் அந்த உயிர் வருது. அன்னமய கோஷம் ஆரம்பித்து பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 உரைகளை போட்டுக்கிட்டு தான் நம்ம அந்த உடம்பு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் உடம்பு வந்த பிற்பாடு 5 ஸ்டேஜஸ் இருக்குது, 5 நிலைகள். அதை வந்து இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, பேருறக்கம், உயிர் படங்கள் என்று நிலை. இதில் ஒன்றோடு ஒன்று ஒட்டியும் உறழ்ந்தும் பிரிந்தும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தத்துவங்கள் கூடும் குறையும். இதெல்லாம் முடித்த பிற்பாடு 14வது தந்திரமாக எங்கே வந்தார் என்றால், அதிகாரமாக இதனுடைய முடிந்த முடிவு ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கிறீங்களா? 96 எடுத்துட்டிங்கன்னா 94 வரைக்கும் தான் தத்துவம், 95 உங்கள் உயிர் ஜீவனாயிடும், 96 பரம்பொருள் சிவனாயிடுவார். சித்தாந்தப்படி 36 தத்துவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 34 தான் தத்துவம், 35 உங்கள் உயிர் ஜீவன், 36 இறைவனாயிடுவார். வைணவத்தில் 26 தான், அதில் 24 வரைக்கும் தான் அவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க. 25 உங்கள் ஜீவனாயிடும், 26 பரமாத்மா ஆயிடுவார். யார்? நாராயணன் ஆயிடுவார், ஸ்ரீமன் நாராயணன் ஆயிடுவார். இப்படி தான் அமைப்பு முறை. அதுக்கப்புறம் அறிவை சொன்ன பிற்பாடு 6 நிலைகளை சொல்கிறார். 6 அந்தம், அந்தம் என்றால் முடிவு, இறுதியாக 6 நிலைகளை சொல்கிறார். இதை பற்றி ஒவ்வொருவரும் ஒரு மாதிரி உரை எழுதுவார்கள். என்ன நமக்கு இடர்பாடு என்றால், நமக்கு மரபு விட்டு போயிடுச்சு. ஏன் திருமந்திரத்துக்கு சரியாக உள்ளே போக முடியல? இன்னும் கொஞ்ச நாள் போனால் தாய்மானவருக்கும் அந்த நிலை வந்துடும், வள்ளலாருக்கும் வந்துடும் போல இருக்கு. வாழடி வாழியாக அந்த மரபை சேர்ந்தவர்கள் வந்தால் தான் தாத்தாட்டிருந்து மகன், மகன்றிருந்து பேரை அப்படி வரும். இடையீடுபட்டு போய்விட்டது, அதனால் தெரியல. ஆனால் பெரியவங்கத்துக்கு உரை எழுதுகிற பொழுது ஆரந்தம்னா என்னன்னு அவங்க எழுதுகிறாங்க. எடுத்த உடனேயே ஞானம் பற்றி சமய நூல்களின் கருத்து வேறுபாடுகள் ஒருத்தர் சொல்கிறார், இன்னொருத்தர் சொல்கிறார் ஞானம் பற்றி சமய நூல்களின் கொண்டுள்ள முடிவுகள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது உள்ளே போய் பார்த்தா சமயங்கள் இல்லை ஆறுமே. சரி, தத்துவங்கள்னு பார்த்தா தத்துவங்கள்னு சொல்ல முடியாது. அத்வைதம், இஷ்டாத்வைதம், துவைதம், சைவ சித்தாந்தம், இவை தத்துவங்கள். சமயம்னா அத்வைதம்னாலும் சைவ சித்தாந்தம்னாலும் சைவ சமயம் சார்ந்தது சமயம். வைஷ்ணவம்னா அதில் இஷ்டாத்வைதம் ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னே, அதுக்கப்புறம் 700 வருஷத்துக்கு முன்னே மத்துவர் துவைதம். அது ஒரே சமயத்தில் தத்துவங்கள் வேறு. அப்புறம் அதுக்குள்ளேயே அப்புறம் வேறுபாடு வந்துடுது, வடகலையா தென்கலையான்னு இந்த பிரிவுகள்லாம் இருக்கும். அதனால் இந்த இதை பொறுத்தவரை இந்த 6 அந்தங்கள், அதை பொறுத்த வரைக்கும் கலாந்தம், யோகாந்தம், நாதாந்தம், போதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம்னு 6. ஆனால் அது சரியாக திருவிக்காரர்கள் கொஞ்சம் சொல்கிறார். ராமலிங்கர் திருவுள்ளம்னு ஒரு புத்தகம் இருக்குது, ராமலிங்கர் திருவுள்ளம். 2 புக்காவது நீங்கள் படிக்கலாம் திருவிக்காது, எல்லாமே பிரிண்ட் ஆகி பூம்புகாரில் போட்டிருக்காங்க, பார்னி நிலையத்தில் இருக்குது. ராமலிங்கர் திருவுள்ளம் ஒரு நல்ல நூல். உள்ளொளி, உள்ளொளி, உள்ளே இருக்கிற ஒளி திருவிக்கா. ராமலிங்கர் திருவுள்ளத்தில் தான் அவர் இந்த 6 அந்தத்தை பற்றி, ஏன்னா வள்ளலார் இந்த 6 அந்தத்தை பற்றி விரிவாக சொல்கிறார். திருமூலருக்கு பிறகு இதை பற்றி விரிவாக பேசுகிறவர் வள்ளலார். தாய்மானவர் குறிப்பிடுறார் 6 அந்தத்தை பற்றி, அவரும் குறிப்பிடுறார். ஆனால் வள்ளலார் அளவுக்கு விரிவாக அவர் குறிப்பிடவில்லை. அப்புறம் இதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 6 அந்தம் என்பது 6 படிநிலைகள். ஒரு ஆன்மா இறைவனை அடைவதற்காக மேற்கொள்கிற அருள் முயற்சிகள், அந்த அருள் முயற்சிக்கு ஒவ்வொரு படிநிலைக்கு ஒரு பேர். பொதுவாகவே ஞானத்தை அடைய வேண்டும், பரம்பொருளோடு நீங்கள் போய் சேர வேண்டும் அப்படின்னு எந்த ஆன்மா முயற்சி பண்ணாலும் தடைகள் வரும், மயக்கங்கள் வரும், 7 திரைகள் உங்களை மூடும். நல்ல விஷயங்களை ரொம்ப சீக்கிரமாகலாம் போய் சேர்ந்துட முடியாது. அப்புறம் இறைவன் என்ன பண்ணுவார்னா, இந்த முயற்சி தவம் செய்கிற பொழுது பல சித்துக்கள் உங்களுக்கு கொடுப்பார், பல அற்புதங்கள் உங்களுக்கு நிகழும், கைவரப்பெறும். 100க்கு 99 பேர் இந்த அற்புதங்கள்லேயே மயங்கி நின்றுடுவாங்க, அதுக்கு மேலே போக மாட்டாங்க, இறைவனை நோக்கி போக மாட்டாங்க. அதனால் அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு, தன்னை நோக்கி வரக்கூடாது என்பதற்காக நிறைய அற்புதங்களை கையில் கொடுத்துருவார். இந்த குழந்தை பொம்மை வச்சு விளையாடும் பாருங்கள், அந்த மாதிரி, ஓ எனக்கு விபூதி கொடுக்குற ஆற்றல் வந்துருச்சு,
இதை வச்சு லட்சம் பேர் என் பின்னாடி வராங்க. இப்போ குங்குமம் கொடுத்தா, விபூதி கொடுத்தா அவர் பெரிய இறைவன் இல்லையா, ஞானி. அதுக்கு மேலே பெரிய ஞானி யாருன்னா எலுமிச்சி பழம் கொடுத்தாருன்னா பெரிய ஞானி. இதில் அவர் மயங்கிடுறார். ஏன்னா 2 லட்சம் பேர் காலில் விடுறாங்க இல்லையா, பணத்தை கொண்டாந்து காலில் கொட்டுறாங்க இல்லையா. இதுதான் இன்னைக்கு இருக்கிற சமூக அமைப்பு இருக்கிற அறியாமையினுடைய இறைமை, அறியாமையாகிய இறை நிலை, இறைவனை புரிந்து கொண்டது. இந்த ரோட்டில் இருக்கிற ஒரு யுத்த காட்டான மந்திரவாதி, அவன் கூடைக்குள்ளே மாம்பழத்தோடு மாஞ்செடியை முளைய வைக்கிறானே, பழம் பழுக்க வைக்கிறானே, கண்கட்டு வைத்து நம்ம அவனை எள்ளி நகையாடுறோம். அவனுக்கு 1 ரூபா போகிறதுக்கு 1000 யோசனை பண்ணுறோம். ஆனால் இதுவே ஒரு காவித்துணி கட்டிட்டு சாமியாராக பண்ணால் சரி, ரொம்பவும் நாம் போகக்கூடாது. ஏன்னா உண்மையை சொன்னால் சிக்கல், யாரும் அது வரவேற்க மாட்டாங்க. இப்போ அப்படி தான் உலகம் இருக்குது. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும் ஆரந்தம்னா, தெளிவிக்கா தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் சக்திவேல் முருகனார் இதை பற்றி தெளிவாக குறிப்பிடுறார். ஆரந்தம் என்பது கலாந்தம், மாதாந்தம், போதாந்தம், கடைசியாக 5வது வேதாந்தம், 6வது ஃபைனல் ஸ்டேஜ் முடிந்த முடிவு சித்தாந்தம். இவையெல்லாம் இப்போ என்ன அந்த அடிப்படை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் இப்போ உள்ளே போக முடியும். 6 படிநிலை ஸ்டேஜஸ் ஒரு ஆன்மா இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்து, முயற்சி செய்கிற பொழுது ஒவ்வொரு படிநிலையில் ஸ்டேஜில் அந்த ஆன்மா ஒன்றா ஒன்று ஒன்றா முயற்சி வாங்கிட்டு போகுது. முதல் ஸ்டேஜு கலாந்தம், பல பேர் அதிலே மயங்கி நின்றுறாங்க. ஏன்னா இவ்வளோ கலை ஞானம் எனக்கு வந்துருச்சு இல்லை, அதிலே நின்றுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகிற பொழுது ஓ, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஒரு பவர் வருது உங்களுக்கு, இறைவன் நம்மளை ஏமாத்துறாரு. இதையெல்லாம் முடிஞ்சு கடைசியில் வேதாந்தத்துக்கு போகணும், அதையும் முடிச்சிட்டுக்கு சித்தாந்தத்துக்கு வரணும். இதுதான் இப்போ நான் ஓரளவுக்கு திருவிக்கா சத்தியவேல் முருகனார் வழியில் புரிந்து கொண்டது. நிறைய பேருக்கு இதை கேட்குற பொழுது பல பேர் இதெல்லாம் எங்கே சார், ஏதோ சொல்லியிருக்கிறத பார்த்துங்க உரையில் சொல்லியிருக்கிறத என்று தான் பதில் சொல்லுகிறாரே தவிர, காரணம் இந்த மரபு விட்டு போச்சு. இப்போ திருவாசகம் எல்லோரும் படிக்கிறாங்க, தேவாரம் படிக்கிறாங்க, இது யாராவது படிக்கிறாங்களா? படித்தாதான் அந்த மரபு பின்பற்றி தொடர்ந்து வரும். அந்த மரபு விட்டு போனது தான் அது காரணம். சரி, இப்போ இதில் 35 பாட்டில் ஆரந்தத்தை பற்றி விரிவாக சொல்லுகிறார் நம்முடைய திருமூலர். ஒரு 8 பாட்டு 10 பாட்டு அதை பார்க்கலாம். முதல் பாட்டு 23:70, இந்த முதல் பாட்டில் 6 அந்தம்னா என்னன்னு சொல்லிடுற பேரை சொல்லிடுற. 23:70 முதல் பாட்டு, இன்னைக்கு ஆரந்தத்தில் முதல் பாட்டு 23:70. வேதத்தின் அந்தமும் மிக்க சித்தாந்தமும் நாதத்தின் அந்தமும் நல் போத அந்தமும் 6 பேர் சொல்கிறார். ஓதத்தகும் 8 யோகாந்த அந்தமும் ஆதி கலாந்தமும் 6 அந்தம் ஆமே. இந்த பாட்டில் 6 அந்தம் தான், 6 படிநிலை, 6 ஸ்டேஜஸ். இதில் ஒன்று ஒன்றா நீங்கள் தாண்டி மேலே போகணும். ஆனால் நம்ம மனம் போகாது. ஒரு அந்தத்தில் வந்தோடனே அந்த சித்தி கைவரப்பெற்ற உடனேயே ஓ நமக்கு எல்லாம் தெரியுது, மயங்கி அதிலே நின்றுடும். இதெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு கடைசியில் சித்தாந்தத்துக்கு போகணும். ஆனால் என்ன சிக்கல் வந்துருச்சு இப்போது, இந்த 6 அந்தம் இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் இந்தியாவில் 2 தான் இருக்குது ப்ராக்டிக்கலாக. வேதாந்தம் இருக்குது, சித்தாந்தம் இருக்குது, வேதாந்தம் இருக்குது, சித்தாந்தம் இருக்குது. இதில் எது செல்வாக்கு பெற்றிருக்குன்னா, இந்தியா முழுமையும் வேதாந்தம் தான் செல்வாக்கு பெற்றிருக்கு. சித்தாந்தம் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது, அது சித்தாந்தத்தின் குறையல்ல. சித்தாந்தை கற்றவர்கள், முன்னிருந்த பெரியவர்கள் இதை முழுமையாக ஆங்கிலத்தில் எடுத்து சொல்லவில்லை. வேதாந்தம் உலகம் முழுமையும் போனது காரணம், அதை படித்தவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த எல்லோருக்கும் அதைத்தான் ஆங்கிலத்தில் சொன்னாங்க. அவங்களும் அதை படிச்சுட்டு உலகம் பூரா போய் ஆங்கிலத்தில் எழுதிட்டாங்க. இப்போ இந்தியான்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன தெரியுது, வேதாந்தம் தான், வேதாந்தின்னு சொல்லிக்கிறாங்க. எல்லா மடங்களும், சைவ சமய மடங்கள் இந்தியா முழுமையும் வேதாந்த மடங்கள் தான். சித்தாந்தம் என்ற மடம் என்று சொன்னால் மரபு தமிழ்நாட்டில் இருக்குது, கொஞ்சம் கர்நாடகாவில் இருக்குது. அதுலேயே அவர் கொஞ்சம் பிரிஞ்சார், வீரசைவருங்கிறார், அவங்க தான் செல்வாக்காக இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒருத்தர் பிரிகிறார். இப்போது நாங்கள் வீரசைவில், நாங்கள் லிங்காயத் அப்படின்னு அதில் பிரிகிறாங்க. இப்போ அப்படி கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு சமயங்கள் ஏன் வந்தன, ஒரு தேசத்துக்குள்ளே இவ்வளோ சமயம் ஏன் வந்தது, அப்புறம் ஒரு நாட்டுக்குள்ளே ஏன் இந்த ஒரு சமயம் வந்தது, ஒரு சமயத்துக்குள்ளே ஏன் இத்தனை பிரிவு வந்தது, பிரிவுக்குள்ளே பிரிவு
ஏன் எதனால் வந்தது அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ அரசியல் ஒரு கட்சி உருவாக்கியது ஒரு நோக்கத்துக்காக, அது ஆட்சிக்கு வந்த உடனே கொஞ்ச நாளில் அந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் பிரிகிறாங்க இன்னொரு கட்சி, அதுக்கப்புறம் அந்த ஆட்சிக்கு வந்த அதுலேருந்து ஒருத்தர் பிரிகிறார். இப்போ ஒரே கொள்கைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, நான் பேரெல்லாம் சொல்லலை, அது ஆறு பிரிவாக இருக்குது, ஆறுக்கும் தலைவர்கள் இருக்காங்க. என்ன ஒரே வரி தான் பதில் இருக்குது எல்லாம் என்னான்னு கேட்டிங்கன்னா, சுயநலம், தன்னலம், தனக்கு பதவி வேணும். எப்படி சார் அதிலே இருக்கிறது? அவரே தலைவராக இருப்பார், இவரே தான் எம்எல்ஏ கடைசியில் இருப்பார், இவரே தான் மாவட்டத்தில், நாங்கள்லாம் வரக்கூடாதா? அப்போ என்ன பண்ணலாம்? இன்னொரு கட்சி ஆரம்பித்தா எல்லா மாவட்ட தலைவரெல்லாம் எல்லா எம்எல்ஏ எல்லாம் புதுசாக வந்துடலாம்ல, நான் தலைக்கு ஒரு தலைவராகலாம். அப்புறம் பார்க்குறாரு என் பையன் பார்க்குறான், இல்லை என் பக்கத்து கூட இருந்தமா, என்ன இந்த ஆளுக்கு பூஜா தூக்கிட்டே இருக்கிறதா, அங்கே இருந்தாலும் அவனுக்கு தூக்கணும், இங்கே வந்து நாமும் பிரிவோம், பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு கட்சி தொடங்கணும், அங்கே எல்லாம் நீ பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதுக்கு பிரிகிறாங்க? பதவி தான், எல்லாம் பதவி. வட்ட செயலாளர், மாவட்டத்திலேருந்து எம்எல்ஏ, எம்பி, மதவி, மந்திரியிலேருந்து தனி கட்சிக்கு போனால் உடனே பதவிக்கு வந்துடலாம். அரசியல் தான் ஆன்மீகம், ஆன்மீகத்தில் இதே பிரச்சனை தான். கடவுள் ஒருத்தர்னு ஏற்றுக்கொண்டா எதுக்கு இத்தனை சமயம், எதுக்கு இத்தனை தத்துவ பிரிவுகள்? ஒருத்தர் தானே கடவுள், நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் இந்த பீடத்தில் உட்காரணும், அவர் பார்த்தார் என்ன இவரே இவரை இவருக்கே ஜே போடணும், உட ஸ்பெஷல் அல்ல, ஸ்பெஷல் பிரிவு வேறு பேர் கொடுத்தேன்னு அவர் தலைவர். இங்கே என்கிட்ட இருந்த சீடம் கூட பார்த்துட்டு அங்கே பாரு, ஏன்னா அவனுக்கு தலைவர் பொறுப்பிடும். அடிப்படையில் மனித மனம் சுயநலத்தோடு இருக்கிறது, தன்னலத்தோடு இருக்கிறது, அதுக்கு மேலே அறியாமை ஈகோ இருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் பதவி நாற்காலி தேவைப்படுது. மூணாவது, எல்லாருக்கும் ஐடென்டிட்டி தேவைப்படுது. எதுக்கு தலைமா கட்டுறார், எதுக்கு ஒருத்தர் தாடி வைக்கிறார், எதுக்கு ஒருத்தர் கலர் சட்டை போடுறார்? நான் போட்டுக்கிறது அழுகு தெரியாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா உள்ளே சுற்றி வந்தால் வெள்ளை வெட்டி அதுக்கப்புறம் அந்த அழுக்கு போக மாட்டேது. என்ன அதுக்காக எதை கோயிலுக்கு மட்டும் கரை வெட்டி போட வேண்டியது, ஏன்னா இது அழுக்கானாலும் தெரியல, துவைச்சிக்கலாம், தெரியாது. அது யாராவது ஒருத்தர் நல்லா புதுசாக வெள்ளை வெட்டி கொடுக்குறாங்கன்னா போட்டுட்டு வரலாம், அது வேஸ்ட்டு. இப்போது இப்போ ஏன் ஐடென்டிட்டி தேவைப்படுது? ஒரு சமயம் தானே, ஒரே ட்ரெஸ் கோட் இருக்கலாம்ல, ஏன் இத்தனை ட்ரெஸ் கோட் சார்? உத்தியோகத்தில் இருக்கிறவருக்கு லாயருக்கு ஒரு ஐடென்டிட்டி கருப்பு கோட், டாக்டருக்கு வெள்ளை கோட் ஐடென்டிட்டி, போலீஸ்காருக்கு காக்கி ஒரு ஐடென்டிட்டி, ஒர்க்கருக்கு ப்ளூ கலர் ஒரு ஐடென்டிட்டி, அது பரவாயில்ல சமுதாயத்தில். இப்போ உனக்கு எதுக்கு சமுதாயத்தில் கடவுள் ஒருத்தர் தானே, எதுக்கு நூறு பிரிவு நூறு ஐடென்டிட்டி? அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் நம்முடைய ஈகோ, நான் யார் தெரியுமா, என்ன அடையாளப்படுத்திக்கணும், இதே தான் சமயம். அதனால தான் இவ்வளோ பிரிவுகள், இவ்வளோ ட்ரெஸ் கோட், இவ்வளோ வேஷங்கள், இதே தான் அரசியல், இவ்வளோ தான். இதுக்கு மேலே உண்மையை சொல்ல முடியாது. இப்போது இங்கே பார்க்குற ஆறு அந்தத்தை பலர் பெரியவங்க எப்படி தப்பாக புரிஞ்சிக்கிட்டாங்க, நான் ஆறு சமயங்களுடைய உண்மைகளை சொல்லுதுன்னு எழுதியிருக்காங்க. இது கலாந்தம் நாதாந்தம்னா சமயம் இல்லை, தத்துவமும் இல்லை. இப்போ சைவ சித்தாந்தம் ஒரு தத்துவம், அத்வைதம் ஒரு தத்துவம், துவைதம் ஒரு தத்துவம், இஷ்டாத்வைதம் ஒரு தத்துவம், தத்துவ பிரிவும் அல்லது. ஒரே சமயத்தில் சைவ சமயத்தில் இறைவனை அடைவதற்காக மேற்கொள்ளுகிற முயற்சியில் இருக்கிற படிநிலைகள் ஆறு நிலைகளைத்தான் இவர் சொல்கிறார். ரெண்டாவது, திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கிட்டு தான் திருமந்திரத்துக்குள்ளே போகணும். திருமூலர், திருமந்திரம், அது ஒரு சைவ பெருநூல், 3108 பாட்டு சிவனை தான் சொல்வார். சிவனுக்கும் தெய்வம் எங்கு தேடினும் இல்லை, அவனை ஒப்பார் இங்கு ஆறும் இல்லை. இதை க்வெஸ்சன் பண்ணக்கூடாது, அவருடைய கருத்து இது. ஏன் இவர் வைணவர் எது வேணால் அதை அவரை போய் கேட்கக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் சைவம், சிவபெருமான் தான் உச்சத்தலைமை. ரெண்டாவது தண்டவாளம் என்னன்னா சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் அவர் பிடிச்சிக்கிறார். இந்த ரெண்டு மேலே தான் திருமந்தம், இது ரெண்டையும் நீங்கள் வாங்கி ஒத்துக்கிட்டால் தான் உள்ளே போகணும், போய் க்வெஸ்சன்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நம்மாழ்வார் பரம்பரை பரந்தாமன்வார், அதை க்வெஸ்சன் பண்ண முடியாது. அவரை பொறுத்தவரைக்கும் அதுதான், மாணிக்கவாசலை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் தான். சில அடிப்படையை நாம் ஏற்றுக்கொண்டு தான் நூலுக்குள்ளே போகணும். திருமூலரை பொறுத்த வரைக்கும் என்ன, 3108 பாட்டு சைவம் தான், சைவத்தை சார்ந்தது தான், அதுக்குள்ளே ஒரு பிரிச்செல்லாம் சொல்வார், ஆனால் சைவம் தான் பேஸ். ரெண்டாவது என்ன பேஸ் அவருக்கு? சித்தாந்தம். சில இடங்களில் அத்வைதம் மாதிரி சில பாட்டு தெரியும் இருக்குது, ஆனால் நான்காம் தந்திரம் போல சாக்தம், சக்கரங்களை பற்றி, மந்திரங்களை பற்றி, யந்திரங்களை பற்றி சொல்கிறார். அவையெல்லாம் சைடாக போகுமே தவிர அவருடைய பேஸ் ரூட் ஆணி வேறு இதே என்றால் சைவம், சித்தாந்தம். இப்போ இங்கே ஆரந்த நாங்கள் எப்படி எடுத்துக்கோன்னா, சைவ சித்தாந்தத்தை அடிப்படையில் இருக்கிற ஒரு சைவ தொண்டர் முயற்சி பண்ணுறார் இறைவன் அடைவதற்கு ஆறு நிலைகளில் போவார்.
அதில் ரொம்ப எச்சரிக்கை, எல்லா படிநிலையும் கடந்து கடைசியில் சித்தாந்தத்தில் போய் நிற்கணும். இப்போ வேதாந்தமாக சித்தாந்தமாக இந்த ரெண்டு சிக்கல் இருக்குது. ஏன்னா சைவத்தில் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது ரெண்டு தான், மற்ற நான்கு அந்தங்களும் இப்போ இல்லை, வழக்கில் இல்லை. ஏன்னா இருந்திருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், வெளியே தெரியல. வெளியே ரொம்ப தெரியுது, பாப்புலர் ரொம்ப அதிகமான எண்ணிக்கை, ஓட்டு போட்டால் எது அதிகமாக இருக்காங்கன்னா வேதாந்தம் தான். எல்லோரும் தன்னை வேதாந்தி. இப்போ மேடையில் பேசுகிற எல்லா பெரியவர்களும் அருளாளர்களும் வேதாந்தம். சித்தாந்தம் ஏன் வரலன்னா தமிழில் இருக்குது, அதனால் தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயும் சொல்ல முடியல. தமிழ்லேயும் அதை புரிஞ்சுக்கிறது எத்தனை பேர் பேச்சாளர்களில் சித்தாந்தத்தை முழுமையாக தெரிந்து கொள்வார்கள், 14 சாஸ்திரங்களை தெரிந்து கொண்டு பேசுகிறவர்கள் பார்த்தா ஒரு 3-4 பேர் தருவார். ஐயா 5ன்ட்டார், சரி 5 வச்சுக்குவோம், ஒரு 5 பேரை வச்சுக்கோமே, இன்னும் பஞ்சாட்சர் மாதிரி ஒரு 5 வச்சுக்குவோம். அதுக்கு மேலே இன்றைக்கி ஆள் இல்லை, ஏன்னா படிக்கிறது. ஏன்னா இப்போ நான் காலையிலேருந்து இதுக்கு பல பேரை தொடர்பு கொண்டேன், பல பேர் கிடைக்கல, கிடைச்சாலும் தெளிவாக இருக்காங்க, அவங்க சொல்லிட்டாங்க நமக்கு முடியாது. கடைசியாக புறப்புற பொழுது எனக்கு கிடைச்சவர் சக்திவேல் முருகனார், அவர் தான் சொன்னார். இல்லை திருவிக்கு ஆமாங்கன்னு இது அவர் தான் சொன்னார். இல்லை இப்படி பாருங்கள், நான் இந்த மாதிரிலாம் உரை இருக்கேன்னு அவர் சிரிச்சுக்கிட்டார். சொன்னார், நாம் என்ன பண்ண முடியும், மாமா நம்புகிற பெரியவர்களே அப்படித்தான் எழுதியிருக்கிறார்கள், இதை நான் சொன்னால் எல்லோரும் தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசிட்டார். நான் புறப்புற பொழுது 5 அவர்கிட்ட பேசு. அதனால் ஆரந்தம் என்பது ஒரு சமய பிரிவு அல்ல, சமயத்தினுடைய ஒவ்வொரு சமயத்தின் ஞானம் இல்லை, தத்துவங்களுடைய ஞானம் இல்லை. ஆன்மா சிவருமான அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிற ஆன்மா பெறுகிற படிநிலை, ஸ்டேஜஸ், கடைசி படிநிலை. ஏன்னா இவர் சைவம் சித்தாந்தவாதி, அதனால் கடைசி படிநிலை சித்தாந்தம். இப்போ நம்ம வேதாந்தம்னா என்ன, சித்தாந்தம் என்னென்னா அது நூலுடைய வேறுபாடு தான் இருக்குது, அது நம்ம கடைசியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் பாட்டில் என்ன பார்த்தோம், 23:70 பேரை சொல்லியிருக்காரு, 6 அந்தங்கள் பேர் என்ன, வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் என்று 6 சொல்லிட்டார். இப்போ அது சிக்கலே இல்லை, அவரே சொல்லிட்டார், இதுதான் 6, நீ எதோ கூட்டிக்காத குறைச்சிக்காத இந்த 6. ரெண்டாவது சொல்கிறார் அப்படின்னா என்ன, அது எது முக்கியம் இப்போ உலக, இப்பயும் அவர் காலத்தில் அதான் ரெண்டு தான் முக்கியமாக இருந்திருக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மற்ற நாளும் திருமூலருக்கு முன்னையே வழக்கு எல்லாம் போயிட்டுருக்கு. அது ரெண்டாவது பாட்டில் சொல்கிறார், சிவம் ஆதல் வேதாந்த சித்தாந்தம் ஆகும், அவம் அவம் ஆகும் அவ்விரண்டும். 2 போடுறார் அவ்விரண்டும்னா 2, 2, 4. இந்த வேதாந்தம் சித்தாந்தம் தவிர மீதி இருக்கிற போதாந்தம், கலாந்தம், நாதாந்தம், யோகாந்தம் தான் 4 ஒன்றின் கீழ்ப்பட்ட நிலையிலே விளங்கி நிற்கும். அப்போது இந்த படிநிலைகளை எது முக்கியம்னா, 5வதாக இருக்கிற வேதாந்தம், 6வதாக இருக்கிற சித்தாந்தம், மற்றது முக்கியம் இல்லைன்னு அது கீழ்நிலையில் இருக்குன்னு அவரே பதிவு பண்ணுறார். வேதாந்தம் சித்தாந்தம் 2 நெறிகளும் சீவன் சிவமயா சிவமாதலை பற்றி கூறுவனவே ஆகும். அது முடிச்சிடற, நவமான வேதாந்தம் ஞான சித்தாந்தமே. அதாவது எது முடிந்த முடிவு, நவம்னா புதிது, புதிதாக வந்த புதுமையாக சொல்லப்பட்ட முதலில் உணரப்பட்ட வேதாந்தம் இறுதி நிலை ஞான சித்தாந்தம். வேதாந்த ஞானம்தான் ஞானத்தின் எல்லைக்கு போகிற சித்தாந்தம் அப்படின்னு 2வது பாட்டில் முடிக்கிறார். அப்போ அவர் 2 ஒத்துக்கிறார், இந்த 35 பாட்டுலையும் வேதாந்தம் சித்தாந்தத்தை 2 அணைச்சிக்கிட்டே போகிறார். இந்த 4 ஒரு பாட்டில் சொல்லிட்டு அதோடு நிறுத்திக்கிறார். ஏன்னா அவர் காலத்திலேயே இந்த 4 படிநிலை அவ்வளோ முக்கியம் இல்லை, ஏன்னா அதில் போய் மயங்கி இருந்துடாதீங்க, இந்த படிநிலை கடந்து மேலே வந்துடுங்க, ஒன்று வேதாந்தத்துக்கு வந்துடுங்க, வேதாந்தத்தில் ரொம்ப ஆழமாக போனீங்கன்னா கடைசியில் சித்தாந்தத்துக்கு வந்துடுவீங்க. ஏன்னா வேதாந்தம் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக எப்படி சொல்கிறது கொஞ்சம் அறிவுபூர்வமாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழ் ஏற்றுக்காது. ஏனென்றால் தமிழ் என்ன சொல்லுது, கடவுள் அறிவடிவானவர் தான், ஆனால் எங்கேயாவது இறைவனை அழுதால் தானே உன்னை பெறலாம், அதான் முடிந்த முடிவு. திருவாசகத்திலிருந்து வள்ளல் பெருமான் வரைக்கும் அழுது 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 அடி அடைந்து அடையார். அப்போ இறைவனை அழுது அழுது தொழுது முழு சரணாகதி அடைந்து தான் இறைவனை அடைய வேண்டும்னு நம்ம முடிவுக்கு வந்துட்டு இருப்பார். அவர் பதி தனி, நாம் பசு தனி. நானே பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நானே கடவுள் அப்படின்றத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போ நானே கடவுள்னா இப்போ நான் எப்படி 5 படைக்கும் எவ்வளவு,
அதைத்தான் கடைசியாக அவர் முடிக்கிறார். இந்த வேதாந்த சித்தாந்தம் இந்த வேறுபாடு இருக்குது, நீங்கள் கடைசியாக வேதாந்தத்துக்கு வாங்க, எல்லாம் பரம்பொருள், ஆனால் நாமே கடவுள் இல்லை, நாம் கடவுளில் ஒரு அம்சமாக போகலாம். அம்மையமாதல் இன்னும் ரொம்ப அழகாக உபதேசத்தில் திருமூலர் சொல்கிறார் பாருங்கள், உபதேசப்பாடு. பளிங்கில் பவலம் பதித்தான் பதியே, பதியாக இருக்கிறோம் பளிங்குமா இருக்கிறார், கலர்லெஸ், அவருக்கு எந்த கலரும் கிடையாது. நாம் எந்த கலரை துணி போகிறோமோ அந்த துணி வரும், எந்த அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த கலர் அந்த பளிங்கு வரும், பளிங்கு அதான் இறைவன். நாம் பவளமாக போய் பதிஞ்சிக்கிறோம் அதில். நானே பிரம்மம், நானே கடவுள் என்பது வேதாந்தம். நான் அதுவாக இருக்கிறேன், நான் சிவமயம், சிவமாம் தன்னை பெற்று சிவமாக இருக்கிறேன். அப்போது சிவமாம் தன்னை பெற்று அவர்கிட்ட இருக்கலாம், நம்ம கர்மா தேடி வந்தோம்னா திருப்பி நாம் பிறப்பெடுத்து வந்துடுவோம். இப்போ நானே கடவுள்னா நான் பிறப்பு எடுக்கக்கூடாது, பிறவான் இரவான் ஆகிடுவோம். இந்த ரெண்டு வேறுபாடு தான் நூல் இழையில் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால தான் பெரியவங்க சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் வேதாந்தத்தை சொல்லிட்டு, வேதாந்தத்தோட ஞானம் எது, ஞான சித்தாந்தம் என்பது நீ என்றைக்கும் கடவுளாக முடியாது, நீயே கடவுள் அல்ல, நீ அம்மையமாயி அந்த இறையர் உள்ளே போய் நிற்கலாம். அதுதான் உபதேசத்தில் சொல்கிறார் இல்லையா, பளிங்கில் பவலம் பதித்தான் பதியே, அப்படி போய் இருக்கலாம். அம்மையமாதல் அதுக்கு பேர். அந்த வினையெல்லாம் இல்லைன்னா இறைவனை தேடி திருவருளே இருக்கலாம். நமக்கு வினை தான் இருக்குமே, சஞ்சீத கர்மத்தோடு தான் நம்ம போகிறோம், போகல. கடந்த இந்த மாதமும் ஒரு அஞ்சாறு பேருக்கு நான் போக வேண்டியதாக பார்த்து, நேற்றே ரெண்டு பேர், இதுக்கே சரியாகும். அப்போது கர்மாத்தியமம் போகிற பொழுது மீண்டும் என்ன ஆகலாம், அங்கே போனாலும் கர்மாவுக்காக திரும்பி பேக் டு பெவிலியன் பிறப்பு எடுத்து வந்துடுறோம். ஆனால் சில்ல சார், இப்போ ஞானசம்பந்த நாவுக்கரசர், நால்வர் பெருமக்கள், இவங்கள்லாம் வள்ளலார் தாய்மானவர், இவங்களெல்லாம் பிறவி இல்லையே சார், அவங்க பெரியவங்களன்னா இல்லை, இறைவன் வருவிக்க உற்றேன், அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், நான் வல்லப்பா உங்களை மாதிரி கருவு ஆசை வைப்பட்டு வல்ல, இறைவன் இன்ன காரியத்துக்காக இந்த நாட்டில் இந்த ஊரில் போய் இதை செயல்படுத்திட்டு வான்னு அவர் அனுப்புகிறார். இந்த நாட்டில் அதர்மம் அதிகமாகிடுச்சு, இங்கே போய் இந்த இடத்துல தர்மத்தை நிலைநாட்டுன்னு இறைவனே பிறப்பிக்க வைக்கிறார். அவர் வந்தவங்க 16 வயசுக்குள்ளே அது வேலை முடிஞ்சு போகுது, கிளம்பிட்டார். ஒருத்தருக்கு 18 வயசுக்குள்ளே அவர் வேலை முடிஞ்சுது, ஐயா அங்கே சுந்தரரையாது 18 வயசில் அவர் புறப்பட்டார். மாணிக்க வாசல் 32 வயசில் முடிஞ்சுது. நாவுக்கரசர் ரொம்ப வயசு இல்லை, அவர் எப்போ சைவத்துக்குறார், 62 தான் வரார். இப்போ 20 வருஷத்தில் அவர் வேலை முடியுது, 81 கிளம்பிட்டார். ஒவ்வொருத்தருக்கும் எந்த பணிக்கு வந்தாங்களோ புறப்பட்டாங்க. நாம் அப்படி இல்லை, நாம் ஆசை வையப்பட்டு கர்மாத்தேர் நம்ம உடம்பு தேகத்தை எடுத்து வரோம், இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த மாதிரி தெளிவாக இந்த ஞானத்தை தெரிந்து கொண்டு நாம் ஒவ்வொரு பத்திலிருந்து விடுபடுகிற பொழுது நாம் அந்த மேலாமாக பரநிலையை அடையலாம் என்பது தான் திருமூலர் போன்ற ஞானிகள் சொல்வது. அப்போ ரெண்டாவது பாட்டில் என்ன சொல்கிறார், 23:93 இல்லை, இப்போ முதல் பாட்டு 23:70 தானே முடிச்சிருக்கோம். ஆமாம், அப்போ 23:71 இருக்கணுமே. ஆ, அந்தம் ஓர் ஆறும் அறிவார் அதிசுத்தர். இந்த ஆறு படிநிலைகளை யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் மிக தூய்மையானவர். சுத்தர்னா தூய்மையானவர், அதிசுத்தர் ரொம்ப தூய்மையானவர் யாருன்னா, அதில் ரெண்டாவது பாட்டு 23:71, அந்தம் ஓர் ஆறும் அறிவார். யார் இந்த ஆறு படிநிலைகளை நன்றாக தெரிந்து கொண்டு அதில் முயற்சி செய்கிறார்களோ, மற்றவங்களால் முடியுமா, உலகத்துக்குன்னு வந்தவங்க லவாத்தோ சாப்பிட வந்தவங்க எப்படி இதுக்கு போக முடியும் இல்லையா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்குது, காஃபி ஆசை இருக்குது, அல்வா ஆசை இருக்குது, எவ்வளோ ஆசை இருக்குது, எத்தனை பேரும் எடுக்க வேண்டியது. அப்போது இந்த படிநிலை தெரிந்து கொண்டு மேலே போகிறவங்க யாருன்னா, அதிசுத்தர், மிகுந்த தூய்மையானவர். அந்த ஓராறும் அறிவார் அமலத்தார், இதை யார் தெரிஞ்சுக்கிறாரோ, இப்போ நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ நான் அமலத்தார்னா மலம், ஆனால் ஆப்போசிட், மலமற்றவர். இந்த ஆறு அந்தங்களை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு இதில் முயற்சி ஒருத்தர் செய்கிறாருன்னா அவர் மலமற்றவர். மலம் இருக்கிற வரைக்கும் உங்களை விடாத, இதெல்லாம் திருமந்தத்தை இங்கே கேட்கறது எத்தனை பேர் வராங்க, சென்னையிலே 800,000 பேர் இருக்காங்க. அப்போது இதிலேருந்து விடுபட்டு ஒருத்தர் வராருனா அவர் முக்கியமாக மலங்கள்லேருந்து விலக தெரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் செலவு பண்ணிட்டு வரார், 2 மணி நேரம் செலவு பண்ணிட்டு இங்கே வரார். நான் சொல்ல திருமலை சொல்கிறார், அந்தமோரா, ஆ மயிலாப்பூர்லேருந்து வரார், அந்தமோராரும் அறிவார் அமலத்தை, அது ஆ போட்டாலே உடம்புல சான்ஸ்கிரிட் ஆப்போசிட் ஆகிடும், மலம் எதிர்ப்பதன் அமலம், மலமற்றவர்கள். இது அறிஞ்சாங்கன்னா மிக அதிசுத்தர், மிக தூய்மையானவர்கள்.
அந்தம் ஓர் ஆறும் அறியாத அவர் தமக்கு. இந்த ஆறு அந்தங்களையும் அறியாதவர்கள் அந்தமோடு ஆதி அறிய ஒண்ணாதே, உலகினுடைய அந்த பரம்பருடைய ஆதியையும் ஒடுக்கத்தையும் தெரிந்து கொள்ளாதவர்கள். இப்போ யார் முயற்சி இருக்கோ, யார் தூய்மையாக இருக்காங்களோ, யார் மனமற்றவர்களோ, அவர்கள் தான் ஆறு அந்தங்கள் என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ண முடியும். நாம் தான் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே முயற்சி பண்ணுறதில்லை, பிரச்சனை அங்கே தானே இருக்குது. தெரிஞ்சுக்கிறது அப்புறம் ஆறு அந்தங்களும் ஒன்றினோடு ஒன்று வேறுபட்டுவை என தோன்றினாலும் அவற்றை முரண் நீக்கி அறிபவரே பிறப்பறுத்து வீடு பெறுவார் என்கிறார். பார்க்கறதுக்கு என்ன வேறு வாரமாக தெரியும், இறைவன் அடைவதற்கு முயற்சி ஒன்று தானே, வழி ஒன்றா தானே இருக்க முடியும். ஸ்டேஜஸ் தான் ஆறு ஸ்டேஜ், இதை சரியாக போதும். இல்லைன்னா இது வேறு அது வேறு, கலாந்தம் வேறு, நாதாந்தம் வேறு, போதாந்தம் வேறு, இல்லை ஒவ்வொரு நிலை படிநிலை நீங்கள் ஏறிக்கிட்டே போகிறீங்க. ஒன்றை கடந்துட்டு அடுத்ததுக்கு போகணும். அடுத்ததாக மூணாவது பாட்டு 23-72 சில, ஏன்னா இந்த புரிஞ்சிக்கிறதுக்காக முக்கியமான ஒரு 8 பாட்டு எடுத்திருக்கேன். அது அந்த இடத்துல உங்கள் பாட்டு இருக்கும், உங்கள் அழைப்பதில் இருக்கிற பாட்டு இருக்கும். தானான வேதாந்தம், வேதாந்தம்னா என்ன, தான் நானே பிரம்மம், நானே கடவுள், தானான வேதாந்தம், தான் என்னும் சித்தாந்தம் அழுத்தம் கொடுக்குறார். அது என்ன தான் என்னும் சித்தாந்தம், நான் அதுவாக இருக்கிறேன், நான் கடவுள் இல்லை, கடவுள்னு ஒருத்திருக்கார், பதின்னு ஒருத்திருக்கிறார். அந்த பதியோடு போய் இந்த பசுத்தன்மை அங்கே போய் திருவடியில் சேர்ந்து பசுத்தன்மை நீங்கி பதித்தன்மை பெறுகிறது. இந்த சொல் புரியுதுங்களா, இந்த பசுத்தன்மை நீங்கி மலக்குற்றங்கள் நீங்கி பதித்தன்மை பெறுகிறேன். நானே பிரம்மம் என்பதற்கும் நான் அதுவாக இருக்கிறேன். துவம் தத் அசி, தத்துவம் அசி என்பது நானே பிரம்மம், துவம் தத் அசி என்பது நான் அதுவாக இருக்கிறேன். இதெல்லாம் எங்கள் ஐயா அருணையுடைய நூல்களை எழுதுகிறார். அதனால் இது ரெண்டு தான் வேறுபாடு. வேதாந்தம் மூணாவது பாட்டில் திருமூலர் சொல்கிறார், தானான நான் என்பது வேதாந்தம், நானே பிரம்மம், நானே கடவுள் என்பது. தான் என்னும் வே சித்தாந்தம், நான் என்பது வேறு, நான் அதுவாக இருக்கிறேன், அந்த சிவனோடு சென்று சிவமாம் தன்மை பெற்று இருக்கிறேன். இப்போது வள்ளலார் தான் தெளிவாக சொல்கிறார், சரியாக புரிஞ்சுங்கிறது. நான் கடவுள்னு அவர் எங்கேயும் சொல்லலை, சிகரத்தில் ஏற்றி என்னை சிவமாக்கி கொண்டது, பாரு சிவமாம் தன்மையே அதை எனக்கு உருவாக்கினார். அவ்வளோதான் என் ஸ்டேஜ், அவ்வளோதான், நான் சிவம் இல்லை. இப்போ இங்கே சண்டேஸ்வர நாயனார் நிற்கிறார் உள்ள, சண்டேச பதம், இப்போ அவர் இறைவன் இல்லை, அவர் சிவருமான ஈக்குள் இல்லை. சண்டேச பதம் என்பது கோயில் சொத்தெல்லாம் பாதுகாக்கிற பொறுப்பு தரார், சிவன் சொத்து யாரும் எடுத்துகிட்டு போவாங்க பார்த்துக்குப்பா, இந்த சாவி கடைசியில் சாவியெல்லாம் பூட்டி அவர்கிட்ட வச்சு காமிச்சிட்டு தான் அப்புறம் எடுத்துகிட்டு போகணும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலை. இப்போ சித்தாந்தம் என்ன சொல்வது, நானே கடவுள், நானே பிரம்மம் அல்ல, இறைவன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, துவம் தத் அசி, அதை மாத்துறாங்க, தத்துவம் அசி என்பது வேறு, நானே பிரம்மம், நானே கடவுள், துவம் தத் அசி, நான் அதுவாக இருக்கிறேன். அம்மைய மாதல்னு அது தமிழ் அழகான சொல், ஆனந்த துரியத்து அணுவன் தன்னை கண்டு, அந்த ஆனந்தமான நிலையில் எது துரியம் துரியாதீதம், அதான் ஆனந்தம், ஆனந்தமய கோஷம் வருகிறபோது நீங்கள் மேலே போயிடுறீங்க. அந்த துரியாத நிலையிலே ஆத்மா தன் யதார்த்த சுரூபமான ஒளியை கண்டு, தன்னை கண்டுனா தன்னுடைய யதார்த்த வடிவம் என்ன, ரெண்டு வாரமாக தான் பண்ண அறிவு உதயம், எது அறிவு வடிவென்று அறியாத என்னை அறிவு வடிவென்று அருள் செய்தான் நந்தி குருபிரான், அறிவு வடிவென்று அருளால் அறிந்தே, அறிவு வடிவாய் நான் அமர்ந்திருந்தேனே. அறிவு அறிவு உங்கள் வடிவம் அறிவு, சொரூபம் சொரூபம்னா வடிவம், அதுதான் ஜோதி, நீங்கள் ஒளி வண்ணமாக இருக்கிறீர்கள், ஜோதி தான், அந்த பிரம்மம் தான், பிரகாசம் தான். அதைத்தான் வள்ளலார் முதல் பாட்டில் எடுத்து சொன்னார், அந்த அன்பின் பிடியில் பாட்டு இருக்கு இல்லையா, அதில் அணுவுள் அமைந்த பேரொளியே, அந்த ஒளி அங்கே உட்காந்துருக்கு, அது அன்புருவாம் பரசு, அது அணுக்குள்ளே இருக்குது, அணுவே கண்ணுக்கு தெரியாது, அதுக்குள்ளே எப்படி இருக்காது, பேர் ஒளி பிரம்ம பிரகாசமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இது நினைவில் நீங்கள் அறிவில் சிந்திச்சு புரிஞ்ச முடியாது, இதை ஸ்கேன்லலாம் காட்ட முடியாது, ஃபிலிம் போட்டு விசிடிலாம் போட்டு காட்ட முடியாது, அணுவே காட்ட முடியாது, அணுவுக்குள்ளே அது பிரம்மாண்ட பிரகாசம், பேர் ஒளி பிரம்ம பிரகாசமாக. இப்போ நமக்குள்ளே அது இருக்குது, அது குருபுரான் வரணும், அதுதான் ஒரு இந்த இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மெய்குருபிரான் சொன்னார், பிரம்ம பிரகாசமாக இருந்த தன் சுயஸ்வரூபம் அறியாது இருந்த என்னை
இல்லையா? இப்படிலாம் வசனங்கள்லாம் இருக்குது. இது எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. நம்ம நாம் யார் வடிவம்? இப்போ என் வடிவம் என்ன? இந்த சட்டையோ இந்த உடம்பு இல்லை. அறிவு, அறிவுனா என்ன? ஜோதி. ஜோதினா என்ன? ஒளி. ஒளினா என்ன? பிரகாசம். அது சாதாரண பிரகாசம் இல்லை, கோடி பிரகாசம், கோடி சூரிய பிரகாசம். ஆனால் அது எங்கே உட்காந்துருக்கு? நமக்குள்ளே அணுவாக இருக்கிற அந்த புள்ள அந்த பிரகாசம் உட்காந்துருக்கு. என்ன சார் சொல்கிறதுக்கு ஒரு நியாயமும் இல்லையா? இஷ்டத்துக்கு புரிகிற மாதிரி உலகையெல்லாம் சொன்னான். அடையார் ஆலமரம், அடையார் ஆலமரம் இருந்தது, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்துருச்சு இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு அதுலேயே. அந்த நான் சின்ன வயசில் எனக்கு டூர் அழைச்சி வருவாங்க மெட்ராஸ் கிராமத்துலேருந்து அந்த அடையார் ஆலமரத்துக்கு வந்து. அது கிட்டத்தட்ட 50 யானைகள் நிற்கலாம், அவ்வளோ பெரிய ஆலமரம். அவ்வளோ பெரிய ஆலமரம் எதுலேருந்து வந்தது? கடுகு மாதிரி இருக்கிற ஒன்று சின்ன அந்த சின்ன கடுகு போன்ற விதைக்குள்ளே அவ்வளோ பெரிய ஆலமரம் உள்ளே உட்கார்ந்துருக்கு. அதே மாதிரி தான் நம்முடைய ஜீவன் உயிர் என்கிற அந்த அணுக்குள்ளே இவ்வளோ பிரம்மாண்ட கோடிசூரிய பிரகாசம் என்கிற சிவம் பரம் ஜீவனாக உட்கார்ந்துருக்கு. இதை நீங்கள் உங்கள் நினைவில் அறிவில் நினைந்து 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 உணர்ந்து 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 நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழற பொழுது தான் உங்க தெரியும். நெகிழாத வரைக்கும் ஈகோரை வரைக்கும் தெரியாது. நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்புறம் அந்த குருபிரான் மேலே இறை அன்பே நிறைந்து நிறைந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஊற்றெழும் கண்ணீர் ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து இந்த ஸ்டேஜ் வந்தால் தான் அகத்திலையும் புறத்திலையும் இறைவனை பார்க்க முடியும். இல்லைன்னா இறைவனை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இதெல்லாம் சொல்லால் தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் தான் உட்கார்ந்து உங்கள் உடம்புக்குள்ளே தேகத்துக்குள்ளே உங்கள் அனுபவத்தை வைத்துக்கொண்டு இதையெல்லாம் செயலுக்கு கொண்டு வரணும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதோடு நின்றுறாங்க. தெரிஞ்சுக்கிறதுனால எந்தவித பலனும் இல்லை. விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க, அது வரைக்கும் உங்களுக்கு ஞானம் உண்டு. விஷயம் தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட பிறகு நீங்கள் தான் நீர் ஊற்றி வளர்க்கணும். எப்படி நீர் ஊற்றுவீங்க? அந்த பாத்தி நீரை, ஞான பயிரை, நினைவு என்ற நீரை நாள்தோறும் வேறு விஷயத்தில் செலுத்தாமல் விளம்பரம், புகழ், ஆசை, பதவி, பட்டம், பணம் என்று அந்த பக்கம் திருப்பாமல் நினைவே உங்களுக்குள்ளே அந்த பிரகாசத்துக்குள்ளே நினைவு நீரை ஊற்றி 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 உங்களுக்கு கிடைத்ததை பெருக்கிக் கொள்ள வேண்டும். பெரிதாக்கி இதுதான் ரகசியம், இதுதான் சூட்சம ரகசியம். இதுக்கு மேலே பெரிய ரகசியமெல்லாம் இல்லை இல்லையா? இப்போ ஐயா தான் வந்தவொடனே சொன்னார், சனிக்கிழமை உங்களுக்கு மைக் வேலை செய்யலாமே, நீங்கள் அடி வயிற்றுல கட்டி பேசுனீங்களாமே. நான் அவர் சொன்ன முகூர்த்தம் இங்கேயே இப்போ மைக் பண்ண. அதனால் ஞானம் என்பது சொல்லலாம், ஓரளவுக்கு புரிய வைக்கலாம், அர்த்தாபத்தியாக உங்களுக்கு கிடைத்த உபமானத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பெருக்கிக் கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்வது தான் முக்கியம். அது புத்தர் காலத்தையும் அதான் நிகழ்ந்தது, இன்றைக்கும் அதான் நிகழ்வு. ஆனா துரியத்த அணுவன் தன்னை கண்டு, அந்த அணுக்குள்ளே இருக்கிற அந்த நம்முடைய சுயஸ்வரூபம், நம்முடைய சுய வடிவம், இந்த கோடி சூரிய பிரகாசம், பிரம்ம பிரகாசத்தை நாள்தோறும் கண்டு, உடனே கண்டதுனா உடனே ஒரு நிலை கண்ணாடி வச்சு கண்ணாடி முன்னாடி பார்த்தா தெரிஞ்சிருமான பிரகாசம் இல்லை. அப்படி உட்கார்ந்து நம்ம கண்ணை மூடிக்கொண்டு நம்மளுடைய சுய வடிவம் எது என்று நீங்கள் நினைவுனாலேயே அந்த ஏறி கொண்டு ஏறி 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 அதை கொஞ்சம் கொஞ்சம் பயிற்சி அது தெரிய 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 அதை நினைந்து நினைந்து அதை பிரகாசத்தை பெருக்கிக் கொண்டே போய் அதோட அமயமாகும். இதுதான் ரகசியம் இல்லையா? சூ ஜூ மந்திரக்காலிலாம் இல்லை, கையில் தூக்கி எலுமிச்சி மூலம் மாம்பழம் கொடுக்கறதுலாம் இல்லை. உங்கள் உடம்பு, உங்கள் நினைவு, நீங்கள் முயற்சி, வழிகாட்டுறத்தான் ஆச்சாரனுடைய வேலை. நீங்கள் தான் போகணும். இல்லை கார்பரேட் சாமியார் மாதிரி 100,000 ரூபா கொடுங்க, உங்களை தூக்கி மேலே வச்சது பண்ணலாம். கண்ணை கண்ணை கசைக்கு விட்டு மேலே அங்கே பிடிச்சிட்டு இங்கே பிடிச்சி அந்த நேரம் ஏதோ தெரியும், அதுக்கப்புறம் அதோடு சரி. இப்படிலாம் கண்கட்டி ஏமாத்துறது இல்லை. அதுக்கப்புறம் ரோட்டில் போகிறவனுக்கு ஏமாத்துறதுக்கு என்ன வித்தியாசம்? வேறுபாடு இல்லை. ஞானம் இப்படி இல்லை. சரி, மூணாவது வரி, தேனார் பராபரம் சேர் சிவயோகமாய் ஆனா மலமற்ற அருள் சித்தி ஆதலே. அதே தான் முன்னவன் ஏதாவது இப்படிலாம் நடக்குமா சார்? இது 23-97 பாட்டை இதோடு சேர்த்துங்க. காணப்போகிறோம் வேதமோடு ஆகமம் சொல்கிற இவையெல்லாம் எதை சொல்லுகிறது? இந்த பொருளை சொல்லுது. இப்போது பல பேர் நினைக்கிறாங்க, நேற்று கூட ஒரு சொற்பொழிவு ஐயா வந்திருந்தார், ஒருத்தர் அடித்து பேசிட்டார் கடைசியில், இந்த வினையெல்லாம் கழிக்கவே முடியாது. என்ன பண்ணாலும் 1000 கோயிலை சுற்றினாலும் இறைவன் நின்னாலும்
வினையை வந்து வேணால் ஓரளவுக்கு அது அந்த பாதுகாப்பாக கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர, வினை என்னமோ 100% உங்களுக்கு வினைன்னா 100% ஒன்றுங்க அடுத்த பிறவியில் வரும் அப்படின்னாரு. நான் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா, கடைசி சாப்பிட்ற போல சொன்னேன், பாருங்கள் நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம், ஆனால் பப்ளிக் கேட்குறாங்க, உடன்பாட்டு முறையில் சொல்லுங்கள் அப்படின்னா எதுக்கு இவ்வளோ ஞானிகள் வந்தாங்க, இவ்வளோ அருளாளர் வந்தாங்க. போன வாரம் பார்த்தோம் இல்லையா, இந்த அறிவு உதயத்தில் பார்க்குற மனம் மொழி மெய், மனம் வாக்கு காயம், இது 3 நாள் தான் நம்ம கர்மா தேருது, இந்த கர்மாவே இந்த 3 நாள் தான் வருது. இந்த 3 திருவள்ளுவர் சொல்கிறார், சிவன் மேலே மாற்றிட்டு மடைமாற்றம் பண்ணிவிட்டால் வாக்கால் சொல்லால் செயலால் இறைவனே நினைத்து கொண்டு இறைவன் மேலே கர்மாவை செய்ய ஆரம்பிச்சுக்கிறதுனா உங்களுக்கு கர்மா பற்றாது. அப்படி இறைவனாக கூட நீங்கள் இணையனே சதா தியாக இறைவனால் அந்த கர்மா அங்கே போய் கர்மா தீந்துடும். கர்மா எல்லாமே இந்த பிறப்பிலேயே நீங்கள் அழித்து விடலாம் சொல்கிறது திருமூலர், ஞானிகள் அப்படித்தான் சொல்கிறாங்க. சேர்க்கிறார் அது தான் பதிவு செய்கிறார், சரியாக புரிஞ்சுக்கணும். மனுநீதி சோழன் தேரை ஏற்றிட்டான் பையன் மேலே, பையனும் செத்து போயிட்டான், கன்றும் செத்து கிடக்குது, பசு மாடு கதறுது. காப்பாற்ற போன அமைச்சரும் தன்னை தற்கொலை பண்ணிக்கிட்டார், 2-3 வீரர்களும் தற்கொலை எல்லாம் பண்ணி செத்து கிடக்குது கீழே, பையன் மேலே ஏற்றிட்டான் தேரை, இவர் நியாயஸ்தன். அப்போது இறைவன் காட்சி கொடுக்குறார், அப்போ ஒரு வரி போட்டார் சேர்க்கிறார், முன்னவனே முன்னின்றால் முடியாதது உள்ளதோ. சார் இறைவனே வந்துட்டார் சார், பரம்பல் 5 தொழில் செய்கிற வல்லமை பெற்ற கடவுள் வந்துட்டார், கடவுள் வந்திருப்பாடு எல்லாம் உயிர் பெற்று எழுது. கேட்குறோம் அதெல்லாம் உயிர் பெற்று எழுமா, அது என்னாச்சு கர்மா தேர்னா, யோ இதை உருவாக்குறவனே அவன் தான் முதலாளியாக வந்துட்டார். இது நான் 5 விஷயம் எங்கே 10 விஷயம் எங்கே கேள்வி கேட்டுருக்கிறேன். இந்த ஒரு வரி தான் முக்கியம். சேர்க்கிறார் மனுநீதி சோழன் வரலாற்றை சொல்கிறார், திருநகர சிறப்பு முன்னவனே முன்னின்றால் முடியாததும் உள்ளதோ. அதனால் மனம் வாக்கு காயம் மூண்டினால நீங்கள் தூய்மையாகி எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கர்மா தண்டாது. நான் செய்கிறேன் அப்படின்னு செஞ்சிங்கன்னா அந்த கர்மா உங்களுக்கு வந்துடும், நல்லதோ கண்டுக்கும். எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டீங்கன்னா இறைவன் ஏற்றுக்கிறார். தாய்மாரும் ஒரு பராபரத்தில் கேட்குறார், எல்லாம் நினதாக இருக்கிற பொழுது, எல்லாம் என்னை பற்றியே நான் செய்கிற பொழுது, நினைத்தல் மனம் வாக்காயத்தினால எனக்கென்று ஏது கர்மா வினை என்று, அப்போ எனக்கென்று வினை இல்லாத பொழுது முன்னை வினை என்று கூட்டல் முறையோ இறைவன்கிட்ட கேட்குற, அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ நீங்கள் எல்லாம் இறைவன்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா மனம் வாக்கு காயம் முக்கியம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று கேட்டவங்கலாம், ஓ அப்போ நம்ம கர்மா, அப்போ தப்பு ஒன்றாமல எப்பயும் கர்மா போக போகிறதில்ல, இப்போ நான் பண்ணிக்கிற 2500 கர்மாவும் அது அப்போ இன்னும் சரி, இன்னும் எதுக்கு கஷ்டப்படணும், இன்னும் செய்ய என்னென்ன செய்யலாமே எல்லாம் செய்யலாமே அப்படி இல்லை. நீங்கள் முழு நம்பிக்கையோடு இறைவன்கிட்ட மனம் வாக்கு காயத்தில் தூய்மையாகி முழு இறைவன்கிட்ட சரணாகதி ஆகாது, எல்லாம் இறைவனுடைய செயல், இறைவன் தான் செய்கிறான்னு நினச்சிட்டிங்கன்னா இந்த கர்மா பூரா அங்கே போயிடும், ஒன்றும்லாம் போயிடும். தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய், அது ஞான நெருப்பு. ஞான நெருப்புகிட்ட என்ன இது போய் என்ன பண்ண போகுது, இந்த நம்பிக்கை வேணும். ஆனோ மலமற்ற அருள் சித்தி ஆதலே, எல்லா மலமும் அங்கே அடிபட்டு போயிடும், இறைவன் முன்னாடி பஞ்சு தூசி மாதிரி எல்லாம் ஆயிடும். அடுத்ததாக சில பாடல்களில் அவர் தெளிவாக சொல்கிறார் என்ன என்ன இந்த வேதாந்த நாதாந்தெல்லாம் என்னன்னு, அவர் ஒவ்வொரு பாட்டில் சொல்லிக்கிட்டே போகிறார். 6 அந்தத்தை பற்றி முதல் பாட்டில் சொன்னார், இப்போது வேதாந்தத்தை பற்றி சித்தாந்தம் பற்றி ஏனைய முக்கியமான பாட்டு, இதில் பாட்டு நம்பர் 23-72 23-72 வேதாந்தம்னா என்னன்னு சொல்கிறார். என்ன உபநிடதங்களின் ஏகான்மவாத கொள்கை, நானே பிரம்மம் தான் ஆன வேதாந்தம். அதுக்கப்புறம் சொல்கிறார், 2 1 என தெளிவான அடையாளங்களை பெற்றுள்ளன. ஏன்னா எல்லாம் இறைவன் சிவருமணன் நோக்கி தான் போகுது, எல்லா அத்வைத மடமும் நாராயணன் பற்றி சொல்லலை, புத்திரை பற்றி சொல்லலை, யாருமே சிவருமணன் பற்றி தான் சொல்லுது. என்ன ஏகான்மவாதம், அகம் பிரம்மாஸ்மி என்ற கொள்கையை உடையன. அது பாட்டு நம்பர் 23-72 அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு 23-72 அடுத்த பாட்டு 23-73 சித்தாந்தம்னா என்னன்னு சொல்கிறார். மனம் புலன்களோடு பற்று வைக்கும்போது உலகம் உள்ளது. இந்த உலகமே எதனால் தெரியுது, நீங்கள் 5 புலன்களால் தான் உலகத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. ஒன்று பார்த்து கேட்டு முகர்ந்து எதை தெரிஞ்சு, இந்த மனம் என்ற ஒன்று தான் 5 தொடர்பு கொண்டு உலகத்தை உங்களுக்கு படம் பிடித்து காட்டு. இரவில் நல்லா தூங்குற பொழுது மனமே இல்லை, ஆழ்ந்து தூங்குற எங்கே உலகம் இருக்குது,
உலகம் இருக்கா, சொந்தக்காரர் இருக்கானா, அண்ணன் தம்பி மனைவி மக்கள் யாரும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆழ்ந்து உறங்குறப்படி எது இருக்கு? அப்படியே போயிட்டு ரொம்ப நல்லது, பிரச்சனை இல்லை. தூக்கத்திலேயே போகிறதா சார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வம்பு தும்பு என்ன பாருங்கள், ஆஸ்திரி வம்பு தும்பு ஆப்ரேஷன், இவ்வளோ வம்பு தும்பெல்லாம் இல்லை பாருங்கள். அதனால் தூக்கத்தில் போகிறதா ரொம்ப நல்லது. ஆனால் அப்படி முடியல, நொந்து விழாமல் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, 23:73 சித்தாந்தத்தில் மனம் புலன்களோடு பற்று வைக்கும் போது உலகம் உள்ளது, நாதா அதாவது நாதத்தை கடந்து நாதாந்தம் சென்றால் இந்த வெளியில் போய் நீங்கள் அடங்கலாம். நம்ம பின்னாடி வரப்போகிறோம், நாதாந்தம்னா என்ன, போதாந்தம்னா என்னன்னு. அறிவு வடிவாக சுயம்புவாக இருப்பது பதி, இதெல்லாம் அந்த பாட்டில் சொல்கிறார். 23:73 அறிவித்தால் அறிவது பசு, அறிவித்தால் அறிவது பசு. பதி யாரு? அறிவுடிவாக சுயம்புவாக இருப்பது, அதுக்கு யாரும் அறிவிக்க வேண்டாம், தானே தன்னை அறிந்து கொள்வது, தானே சுயம்பாக இருக்குவது, அதுக்கு பேர் பதி. பசுக்கு என்ன பேர்? அறிவித்தால் அறியும், அது வரைக்கும் அது தெரிஞ்சுக்காது. அறிவித்தாலும் அறியாதது பாசம், அறியாமல் இந்த சைவ சித்தாந்தம் சொல்கிற முப்பொருள். அப்படிப்பட்ட இந்த மனம் அகண்டமான சிவத்தில் பதிந்து நிற்கும் பொழுது காரணங்கள் தத்துவங்கள் ஒன்று ஒன்றாக அழிந்து போகும். தத்துவங்கள் எல்லாம் 94 காலி ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, கடைசியாக 95 உயிர் மட்டும் இருக்கும் ஜீவன். அதை என்ன பண்ணும், எல்லா கொக்கியும் கழண்டுட்டதுனால கடைசியாக அந்த ஜீவன் சிவத்தோட சேர்ந்து, அதான் ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. திருமூலர் சொல்கிறார், ஜீவனார் சிவனாரை எப்போ அது எப்படி அறிஞ்சுக்கிறது, நம்ம முயற்சினாலையா? ஒரு ஞான மெய்குருபுரான் தயவுனால உன் உயிர் தான் சிவமதாச்சி. பாட்டு சொன்னே போன வாரம், தன் உயிரை தான் என்று போற்ற மாட்டான், வாடாத மணி விளக்கு அறிய மாட்டான். சுப்பிரமணியர் ஞானம், தான் என்ற தானே தான் ஒன்றே தெய்வம், பண்ணான உன் உயிர் தான் சிவமது ஆட்சி. அகத்தியர் ஞானம், சித்திரப்பாட்டில் இருக்கு, எல்லா கைலையும் 16-17 சித்திரப்பாட்டு இருக்குல்ல, அது அகத்தியத்தில் இருக்கு. எது சிவம்? பண்ணான உன் உயிர் தான் சிவமதாச்சி. அதே மாதிரி சுப்பிரமணியர் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணுறார், தன் உயிரை தான் என்று போற்ற மாட்டான். எது எதையோ போட்டிட்டு இருக்கார், எதைப்ப நம்ம போட்டோம், நமக்கு பிடிச்ச தலைவர், நமக்கு பிடிச்ச பதவி, நமக்கு பிடிச்ச பங்களா இல்லைங்களா, எல்லாருக்கும் ஜேர் போட்டுட்டு கையை தூக்கிட்டு, நம்ம உயிர் தானே எல்லாத்துக்கும் அடிப்படை, அதை யாராவது பார்த்தாங்களா, அதுக்கு ஏதாவது போட்டுனாங்களா அப்படின்னு நான் சொல்லலை. சுப்பிரமணியர் மகான் முருகப்பெருமான் அகத்தியருக்கு உபதேசம் பண்ணார். 4வது பாட்டு புக்கு இருக்குது, தாமரை நூலகத்தில் விற்பனைக்கு வச்சுருக்காங்க, சுப்பிரமணிய ஞானம்னு பேர், 500. அது 800 சின்ன இடத்துல போட்டிருப்பாங்க, அகஸ்திய மகாமுனிவருக்கு சுப்பிரமணியர் உபதேசித்த சுப்பிரமணியர் ஞானம் 500 பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க, பெரிய இடத்துல சுப்பிரமணியர் ஞானம் 500 போட்டிருப்பாங்க. அதில் 4வது பாட்டில் இவ்வளோ ரகசியம் இருக்குது, அகத்தியர் சொல்லியிருக்கிறார். அதனால் உங்கள் ஜீவனே சிவம் ஆகிற நிலைக்கு செல்வது, மனம் அழிந்து போவது, மனதற்ற பரிசுத்த நிலையில் 94 தத்துவம் அழிந்து கடைசியில் 95வது இருக்கிற அறிவும் சிவனில் போய் ஒடுங்கிடும், அதுதான் சித்தாந்தம். நாம் வெளிப்படையாக சொல்கிறதுலாம் இதோட நின்ற சித்தாந்தம் அதோடு நிற்கலை, பதி பசு பாசம் என்ன பகல் மூன்றில் பதியினை போல் இப்போ சுபாசம் மனாதி எல்லாம் திருமூலர் சொல்கிறார். எங்கே சொல்கிறார் அது? எங்கேயோ சொல்கிறார், நமக்கு எதுக்கு அதெல்லாம். உபதேசத்தில் முதல் தந்திரத்தில் முதல் அதிகாரம் உபதேசத்தில் 3வது பாட்டு, முன்னாடி இருந்ததுலாம் பாயிரம், முதல் தந்திரம் உபதேசத்தில் தான் தொடங்குது, அது 3வது பாட்டு, அது பூரா அந்தாதி, 30 பாட்டு அந்தாதியில் அமைந்திருக்கு. அதுக்கப்புறம் நாதாந்தம் 23:74 பாட்டு, அதில் சொல்கிறார் நாதாந்தம்னா என்ன, நாதத்தினுடைய முடிவு, திருவருளை தலைப்பட்டு அதனால் சிவானந்தம் தோன்றப் பெறுவது. இப்போ இங்கே நாதாந்தம் என்பது 23:74 நாதாந்தம், நாதாந்தத்தினுடைய முடிவு அப்படின்னா என்ன, நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு கொடுத்துட்டே வந்தேன் போன வாரத்துக்கு முந்தின வர, வள்ளலார் அகரம் ஒரு A4 சைஸில் ஆ போட்டு எழுதியிருந்தார், படம் போட்டு உங்களுக்கு ஜெராக்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அந்த அகரத்தை எழுத ஆரம்பிக்கிறார்ல, அந்த படத்தில் அவர் எழுதுகிறார் விந்து நாதம், அப்புறம் பரவிந்து பரநாதம், அப்புறம் சுழிச்ச உடனே அபர விந்து அபரநாதம். கையில் எல்லாம் வச்சுருக்கீங்களா? ஆ சொல்லுங்க பார்க்கலாம், என் காது கேட்க, ஏன்னா அப்போ தான் அப்படியா பார்ப்பீங்க படிப்பீங்க, கரெக்ட். எல்லாம் ஜெராக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் கரெக்ட், ஆனால் படிக்கணுமே. முதல்ல இருக்கிறது என்ன, முதல் ஃபஸ்ட்டு சுழி, முதல்ல சுழி
ஆனால் எப்படி போடுவீங்க? ஆனால் எப்படிங்க போடுவீங்க? முதல்ல டாட் வைக்கிறீங்க, புள்ளி பேனா வைக்க வச்சு அப்படி இழுக்கிறீங்க. முதல்ல அந்த புள்ளியில் என்ன போட்டிருக்காரு? முதல்ல புள்ளி, ஆனால் விந்து, அப்புறம் நாதம் எழுதியிருக்காரா? அப்புறம் கொஞ்சம் வந்து வளர்ந்த ஒருபாடு பரநாதம், பரவிந்து, பரநாதம், அப்புறம் திருப்பி சுழிக்கிற பொழுது அபரவிந்து, அபரநாதம். அப்போ இத்தனை ஸ்டேஜ் இருக்குது. இந்த ஸ்டேஜை வளர படம் போட்டு பிரிண்ட் போட்டு வேறு கொடுத்தார். நீங்கள் என்ன பண்ணாலும் நாங்கள் கேட்கணுமா? இதெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா? இல்லையா? அந்த நாதாந்தத்துக்கு போகிறீங்க, நாதத்தை இல்லைக்கு. அதை முடிஞ்சால் தான் இறைவனை பார்க்க முடியும். இப்போ முதல்ல எது இருக்குது? விந்து இருக்கு இல்லையா? அப்போ நாதாந்தம் அறிவு நிலையில் போய் நின்றுடும், அதை தாண்டி போகணும். அப்போ பல பேர் நாதாந்தத்தோடு நின்றுவாங்க. அதை தான் நாத பிரம்மம் சொல்லிக்கிறாங்க பாருங்கள். அவங்க அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போகிறாங்க, அதை தாண்டி மேலே போகணும். பிள்ளார் சொல்கிறார், இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. படம் அதனால் தான் படம் போட்டே கொடுத்துருக்காரு, உங்கள்கிட்ட ஜெராக்ஸ் பண்ணி உங்களை எல்லார் கையிலையும் இப்போ இருக்குது. அந்த நாதாந்தம் என்பது திருவருளை தனிப்பட்டு அதனால் சிவானந்தம் தோன்ற பெறுவது. திருவருள்கிட்ட போய் நீங்கள் நெருங்குறீங்க, அங்கே போயிட்டாலே உங்களுக்கு சிவானந்த அனுபவம் பெறும். இந்த நாலு விஷயம் இருக்கு இல்லையா? சாலோகம், சாரூபம், சாரூபம், சாயூட்சியம்மா, கடைசியில் சாயூட்சியத்துக்கு போயிடுறீங்க. அந்த சாயூட்சியம் அந்த எல்லைக்கு நீங்கள் மேலே போகணும்னால் அதுக்கு முன்னே சாரூபம் பெறணும். ஆமாம், அப்போ அந்த உலகத்துக்கு போகணும். முதல்ல சாலோகம் போய் சாரூபம் பெற்று சாயூட்சிய நிலைக்கு நீங்கள் போகணும். அதுக்கு முன்னாடி சாமீபம் கிட்ட போகணும். இவ்வளோ படிநிலை இருக்குது. அந்த மாதிரி இந்த நாதாந்தத்துக்கு நீங்கள் போகிற பொழுது அந்த எங்கே இருக்குமா? புருவ நடுவுள். இது ஐயா சொல்கிறார். யார்? அருணை வடிவேல் மாதிரியார் எழுதுகிறார்.